அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. நாங்க என்ன சொல்றோம், எல்லா சமுதாயத்துக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமுதாயத்துக்கும் தேவையான ரிசர்வேஷன் கொடுங்க. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அந்த அவங்க அந்த கணக்கெடுப்பு படியே நீங்க ரிசர்வேஷன் கொடுங்க. இந்த சமுதாயத்தை தப்பா சித்தரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஏன்னு கேட்குறேன். இன்னைக்கு நீங்க முதல் கேள்வி என்ன கேட்குறீங்க, பஸ் அடிச்சு ஓடிக்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, இந்த இவங்களை வந்து கலவரக்காரங்களாவே காமிச்சுக்கிட்டே இருக்கீங்களே ஏன்? அவரு ஐயாவே வந்து அறிக்கையில் என்ன சொல்றாரு, சட்ட ரீதியான போராட்டம் எடுக்கணும், அறவழி போராட்டம் எடுக்கணும் சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லிட்டு எதுக்கு மக்களை கொண்டு போய் ரோட்ல பஸ் எல்லாம் விட்டு எடுக்க சொல்றாங்க? 30-40 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த 10.5 கிடைச்சிருக்கு. அதை நீங்க 7 மாசத்துல பிடுங்கினீங்கன்னா யார் என்ன செய்வாங்க? எல்லாமே நடக்க தான் செய்யும், ரத்த கலரி இருக்க தான் செய்யும். ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒன்று தெரியாமல் செஞ்சிருக்கணும், இல்லை தனிப்பட்ட வன்மத்தை செஞ்சிருக்கணும், இந்த சமுதாயத்தில் இருக்க தனிப்பட்ட வன்மத்தை செஞ்சிருக்கணும். ஸ்டாலின் தரப்பு இன்னைக்கு தமிழக அரசினுடைய வாதம் சரியில்லைங்க, சரியா வாதி இல்லை, எப்படி சரியில்லை? ஒரு மக்கள் வந்து 40 ஆண்டுகளாக வந்து பசி பட்டினியில் இருக்கவன்ட்ட சாப்பாடு காட்டிட்டு நீங்கள் பிடிங்கி பாருங்க, கொலையே செய்வான், நடக்கும். அது கேஸ் போட்டவர் ஓபிஎஸ்க்கு நெருக்கமானவர் தான், கேஸ் போட்டிருக்காரு. அப்போ தேவர் சமுதாயத்து மக்களுக்கும் வன்னியர் சமுதாய மக்களுக்கும் கலவரத்தை தூண்டி விட்டுறாரு ஓபிஎஸ் அவர்கள். ஒரு கட்டமைப்பு இருக்குது தமிழ்நாடு அரசியலில், எப்படி பார்த்தீங்கன்னா பரையர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் விரோதின்றாங்க. அப்படி இருக்கும்போதே பரையர் சமுதாயத்தோட தலைவர் திருமாவளவன் இதை ஆதரிச்சிருக்காரு. அவருக்கு தெரியுது என்ன கஷ்டப்படுறாங்க, இந்த மக்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவரோட சமுதாய மக்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க. டிடிவி எதுக்கு எதிர்க்கிறாரு, டிடிவிக்கு என்ன நடந்துச்சு, வன்னியர்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருதோ அன்றைக்கி வந்து கமலோட ஸ்டேட்மெண்ட் வன்னியர்களுக்கு எகேன்ஸ்டாகவே தான் இருக்குது. இந்த தனிப்பட்ட வன்மம் எதுக்குன்னு தான் கேட்குறேன். 100% வாங்கி கொடுத்தவங்களே டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் தான். எப்படி வாங்கி கொடுத்தாங்க, எங்கே வாங்க, அவங்க தான் அதிமுக கிட்ட போராட்டம் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியாது. ஒன்றும் போராட்டம் பண்ணல, 40 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தோட தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வச்ச கோரிக்கை அது. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த கோரிக்கை வைக்கல, இவங்க ரெண்டு பேர் தலைமையில் இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை வருது. எல்லாருக்குமே அவங்க ராமதாஸ் மேலேயும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலேயும் இருக்க வன்மத்தை வந்து இந்த சமுதாயத்து மேலே காமிக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீடுக்கோ இல்லை இந்த ரிசர்வேஷனுக்கோ அகெயின்ஸ்டாக எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் யார் பேசினாலுமே ஓட்டு கேட்க வரும்போது ஊருக்குள்ளே விடாது. அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஓட்டுக்காக பண்ண விஷயம் தானே, இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லணும்ல, ஏன் இன்னைக்கு பேசாமல் இருக்காரு? இன்னைக்கு பேச வேண்டியது தானே எடப்பாடி அவர்கள், ஏன் பேசல? தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் காடுவெட்டி குருவின் மருமகன் காடுவெட்டி மனோஜ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு மனோஜ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்றைக்கு வந்து இந்த வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததை வந்து அரசாணை வெளியிட்டதே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செஞ்சுருக்காங்க. இந்த ரத்து அறிவிப்பை வந்து கொடுத்த உடனே நான் கூட நீங்கள் பதிவிட்டதையும் பார்த்தேன், இதை கண்டிக்கிறோம், இது வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் இதை ப்ராசஸ் பண்ணியிருக்கணும், ரொம்ப அவசர அவசரமாக இந்த வேலையை ஏன் செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு 7 கேள்விகள்லாம் முன்னாடி வச்சு இந்த தீர்ப்பை வந்து ரத்துன்னு சொல்லி, அதாவது அந்த 10% அரசாணை வெளியிட்டதே ரத்து சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மேல்முறையீடெல்லாம் இருக்குது அந்த ப்ராசஸ். ஆனால் வந்து இது ஒரு ப்ராப்பராக கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு வாதம் சரியா சரியில்லையா? இல்லை, ப்ராப்பராக கொடுத்துருக்கணும்னா மற்ற கம்யூனிட்டிக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, முஸ்லீமுக்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எஸ்சிஏ கொடுத்துருக்காங்க, பிசியில் வந்து முஸ்லீமுக்கு தனிப்பிரிவு கொடுத்துருக்காங்க. அந்த 30%, 3.6% கொடுத்துருக்காங்க. அருந்ததியர்கள் எஸ்சி கம்யூனிட்டியில் அருந்ததியர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த டேட்டா வச்சு கொடுத்தாங்க? அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்தியாவில் எதற்கு எடுக்கல, 1931 என்ன டேட்டா எடுத்திருக்காங்களோ அந்த டேட்டா அடிப்படையில் தான் இதற்கு எல்லா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எல்லா ஸ்டேட்லேயுமே அந்த அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் இப்போ குறிப்பிட்டு வன்னியர் சமுதாயத்துக்கான ரிசர்வேஷனை மட்டும் கேள்வி கேட்குறாங்கன்னா அது மற்ற சமுதாயத்துக்கு அவ்வளோ என்ன வன்மை, தனிப்பட்ட முறையில் வன்னியர் சமுதாயம் மேலே என்ன வன்மம் தான் நான் கேட்குறேன். இங்கே மட்டும் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் எடுக்கணும், மத்திய உள்துறை அமைச்சர் தான் எடுக்கணும், அவங்களோட ஆர்டர் படி தான் இந்தியா முழுவதும் எடுக்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது, அது எடுத்தாலும் அது செல்லாது. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்லி ஆல் ஓவர் தி கண்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் அது ப்ராப்பரான சென்செக்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கும். அது எடுக்காமல் 1931 இங்கிலீஷ் காலத்தில் எடுத்த ரிப்போர்ட் படி தான் இதுக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் இப்படி தனியாக போய் எந்த கணக்கு எடுத்து கொடுக்க முடியும்? அதே டேட்டாவில் தான் எஸ்சிஏ இருக்குது, பிசிஎம் இருக்குது, இதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க? இப்போ இது மட்டும் எப்படி தப்புன்னு சொல்கிறாங்க? இல்லை, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே வந்து ரொம்ப வேகமாக பண்ணியிருக்கீங்க. அது வந்து எடப்பாடி அவர்கள் செஞ்ச தவறு, அவரோட தனிப்பட்ட முறையில் அவரோட தனிப்பட்ட அரசியல் செல்வாக்குக்காக அவர் செஞ்ச தவறு அது. அதை வந்து அதுக்காக இப்போ ரிசர்வேஷன் ரத்துன்னு இப்படி சொல்ல முடியும். இந்த ரிசர்வேஷன் ரத்துன்னு சொன்னால் இப்போ இந்தியா முழுவதும் இருக்க மற்ற ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே கேன்சலில் பண்ணும், அதெல்லாம் பண்ணாமல் எல்லா கேஸுமே நிலுவையில் தான் இருக்கு. இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்கணும், எடுத்துதான் ஆகணும். அதுக்குன்னு இப்போ மற்றதெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்களா? இப்போ இஸ்லாமியர் சமுதாயத்துக்கு இருக்கிறதோ இல்லை வந்து
எஸ்சி ஏக்கு இருக்கிறதோ இதெல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்களா, இல்லை மற்ற மாநிலங்களில் இருக்க ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்களா? எல்லாமே கேஸ் நிலுவையில் இருக்கு. இதே ஏழு கேள்விகள் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, ரிசர்வேஷன் போயிட்டே தான் இருக்கு. இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% ரிசர்வேஷன் கொடுத்தாங்களா, அது ரத்து செஞ்சுட்டாங்களா, இல்லை மற்ற சமுதாயத்துக்கு கொடுத்த ரிசர்வேஷன் ரத்து செஞ்சுட்டாங்களா? எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, கேஸ் போயிட்டு இருக்கு, எல்லாமே பேரலாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே மட்டும் எதுக்கு இந்த எங்கள் சமுதாயத்து மேலே மட்டும் தனிப்பட்ட வன்மம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். அதுதான் என்னோட கேள்வி. நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லா சமுதாயத்துக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமுதாயத்துக்கும் தேவையான ரிசர்வேஷனை கொடுங்க. அவங்களோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அந்த அவங்க அந்த கணக்கெடுப்பு படியே நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க. எங்களுக்கு மட்டும் நாங்கள் கேட்கல, மற்ற சமுதாயத்துக்கு ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லல. எல்லாருக்கும் வேணும்னு நீங்களும் கேட்குறீங்க, டாக்டர் ராம்தாஸ் அவர்களும் கேட்குறாரு. ஆனால் சீர்பரம்பினர் கணக்கெடுப்பெல்லாம் எடுக்கக்கூடாது, எடுத்தால் அங்கே பெரிய வன்முறை நடக்கும். அவர் வந்து அரசியல் செய்கிறாருங்கன்னு அவரை பற்றியே பேச வரல. என்னோட சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தான் இங்கே நான் பேச வந்திருக்கேன். அவர் வந்து அவரோட அரசியல் டிராமாக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். நேற்று வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு 10.5 ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, எடப்பாடி ஆரம்பித்து அதை வந்து முதலமைச்சர் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அறிக்கையில் கொடுத்துட்டு மக்களை வந்து போராட்டத்தில் தூண்டி விட்டு போய் தமிழக அரசுக்கு எதிர்ப்பாக முழக்கம் கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து பாவம் அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவங்க அவர் ஐயாவே வந்து அறிக்கையில் என்ன சொல்கிறாரு, சட்ட ரீதியான போராட்டம் எடுக்கணும், அறவழி போராட்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கையில சொல்லிட்டு எதுக்கு மக்களை கொண்டு போய் ரோட்ல பஸ் எல்லாம் விட்டு அடைக்க சொல்லுங்க. ஒரு போராட்டம் நடத்துறாங்க, போராட்டம் நடந்ததுன்னா அந்த சொந்த இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு குழந்தைகிட்ட அது பிடிக்கிற சாக்லேட் கொடுத்து டபாலும் பிடிக்கிட்ட குழந்தை அமைதியா உட்காந்துருமா? கையில கிடக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்க தான் செய்யும். 30-40 ஆண்டுகளா கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த 10.5 கிடைச்சிருக்கு. அதை நீங்க 7 மாசத்துல பிடுங்கினீங்கன்னா யார் என்ன செய்வாங்க? எல்லாமே நடக்கதான் செய்யும், ரத்த கலரி இருக்கதான் செய்யும். இதை தான் இத்தனை நாள் நான் வந்து இருக்கும்னு என்னோட இன்டர்வியூல எல்லாத்தையுமே நான் என்ன சொன்னா, அவாய்ட் பண்ணி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கையெழுத்தில் எங்களுக்கு அதை தாய் உள்ளத்தோட வழங்கினாரு அப்படின்னு அதையும் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வழங்கினத இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தில் மதுரை பெஞ்ச் வந்து ரத்து செஞ்சிட்டாங்க. அது வந்து அவர் ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒன்றும் தெரியாமல் செஞ்சுருக்கணும், இல்லை தனிப்பட்ட வன்மத்தில் செஞ்சுருக்கணும், இந்த சமுதாயத்தில் இருக்க தனிப்பட்ட வன்மத்தில் செஞ்சுருக்கணும். இந்த 7 கேள்வி சுப்ரீம் கோர்ட்லேயும் நிலவையில் இருக்கு. அங்கே எத்தனை கம்யூனிட்டியோட ரிசர்வேஷன் ரத்து செஞ்சிருக்காங்க இது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். நம்ம அறவழியில் போராட்டம் நடத்தணும்னு டாக்டர் ராம்தாஸ் சொல்கிறதா தான் பதிவிட்டுருக்காரு. நீங்கள் அவர் தான் தூண்டிவிட்டாரு. தப்பான முறையில் அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து சட்ட போராட்டம் நடத்தலாம், அறவழி போராட்டம் நடத்தலாம், நீங்கள் உண்ணாவிர தான் உட்காரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அரசியல் எப்படி சொல்கிறது, ஒதுக்கப்பட்டு இருந்தாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் தோத்துட்டாங்க, எம்பி எலெக்ஷன்லையும் தோத்துட்டாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. தொடர் தோல்வியை சந்தித்தவங்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்களோட பலத்தை காமிக்கிறதுக்காக நேற்று பண்ண போராட்டம் தான் அது. போராட்டத்தை நான் தப்பு சொல்லலை, அது அறவழியில் இருந்திருக்கணும், சட்ட ரீதியான போராட்டம் இருந்திருக்கணும். அது ஐயாவே சொல்கிறாரு, ஏன் அவங்கக்கிட்ட வழக்கறிஞர் இல்லையா, எல்லா வழக்கறிஞர் இருக்காங்க, சட்ட ரீதியான போராட்டம் எடுக்கலாம். ஆனால் அது அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இன்டர்வீனராக போகலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து அதை மேல்முறையீடு பண்ணுறேன்னு சொல்லி நேற்று அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஐயா ஸ்டாலின் அதுக்கு வந்து பரிசீலனை பண்ணிட்டாரு, மேல்முறையீடு போக போகிறாங்க. கூட நம்ம போயிட்டு வழக்கறிஞராக இருந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் இன்புட்டை கொடுக்கலாம், சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் போராடலாம். இங்கே இவங்க தனிப்பட்ட முறையில் போராடி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், கோர்ட்டு சொந்தங்கள் போராட்டத்தில் அங்கே இறங்கினவங்க நிறைய பேருடைய பதிவுகளை நான் படித்தேன். ஸ்டாலின் தரப்பு இன்னைக்கு தமிழக அரசினுடைய வாதம் சரியில்லைங்க, சரியாக வாதிட்டு எப்படி சரியில்லை? நான் என்ன கேக்குறேன், ஏழு கேள்விக்கு கொந்தளிப்புல இல்ல, நான் சொல்லிடுறேன், கொந்தளிப்புல இருக்காங்க, ஒரு ரத்த கலரி ஏற்படதான் செய்யும் அப்படின்னு நீங்க பதிவு பண்றீங்க. அப்படின்னா அவங்க செஞ்சது சரின்றீங்க, நீங்க செஞ்சது நான் சரின்னு சொல்ல, அதை தவிர்க்க முடியாது. உங்களால எப்படி தவிர்ப்பீங்க? ஒரு மக்கள் வந்து 40 ஆண்டுகளா வந்து பசி பட்டினியில இருக்கவன்ட்ட சாப்பாடு காட்டிட்டு நீங்க பிடிங்கி பாருங்க, கொலையே செய்வான், நடக்கும். அது நடக்காதுன்னு நான் சொல்லல, ஆனா செய்யறது தப்புன்னு தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், 7 கேள்விக்கு கரெக்டான பதில கொடுத்தாங்க. 7 கேள்வி என்னென்ன கேள்வி நீங்கள் சொல்லுங்களேன், 7 கேள்விக்கு இவர் என்ன சொல்கிறாரு, இப்போது நீங்கள் ஒரே நாளில் வந்து ரத்து செய்கிறீங்களே, மாணவர் மாணவிகள்லாம் வந்து இந்த ரிசர்வேஷன் மூலமாக காலேஜ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, வேலைவாய்ப்பு எல்லாமே பாதிக்கப்படும், இப்போ வந்து லா காலேஜில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, ஹைகோர்ட்டில் வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு, அது எல்லாமே அதெல்லாம் முடியாது, ரத்து செய்கிறது நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துங்கன்றார். இது எப்படி சரிப்பட்டு வரும்? அப்போ வந்து 69% வந்து ஷெட்யூல் 9th இருக்குது, அது எப்படி அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொடுக்க முடியுமா? ஷெட்யூல் 9 இருக்கு 69% ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் வந்து கொண்டு போய் ஷெட்யூல் 9 வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பிசியில் வந்து எம் ரிசர்வேஷன் கொடுத்ததும் எஸ்சி ஏ ரிசர்வேஷன் கொடுத்ததும் அது எப்படி கொடுத்தாங்க? அதில் என்ன கேள்வி வந்தது? அதில் யார் வந்து வழக்கு போட்டாங்க? இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை? இந்த அப்போ ஒரு பெரும்பான்மை சமுதாயம் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா மற்ற சமுதாயத்துக்காரங்க? கேஸ் போட்டவர் ஓபிஎஸ்க்கு நெருக்கமானவர் தான் கேஸ் போட்டிருக்காரு. அப்போ தேவர் சமுதாயத்து மக்களுக்கும் வன்னியர் சமுதாய மக்களுக்கும் கலவரத்தை தூண்டி விட்டுறாரு ஓபிஎஸ் அவர்கள். இதுதான் நான் கேள்வியாக கேட்குறேன். இதில் எங்க வராரு கொடுத்ததே சொந்த அவங்களுக்கு 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணதே அதிமுக தான். உங்களுக்கு அதிமுக அது சரியா பண்ணாததுனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை.
அன்னைக்கு வந்து அதை ப்ராப்பரா பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அதிமுக தானே 10% கொடுத்தது, நீங்க எப்படி ஓபிஎஸ் இந்த இடத்துல தனிமை? அவரோட சொந்தக்காரர் தானே கேஸ் போட்டிருக்காரு, உறவினர் இருக்கலாங்க, அதுக்காக ஓபிஎஸ் எதுக்கு போடணும்? எதுக்கு போடணும்? இப்போ நாங்க வந்து தேவர் சமுதாயத்துக்கு ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது, இல்ல அவங்களோட ரிசர்வேஷன் ஏதாவது பறிச்சுக்கிட்டோமா? எங்களுக்கு இருக்கு அந்த 20% எம்பிசி ரிசர்வேஷன் கிடைக்கிறது, 21 பேர் எங்க சொந்தக்காரங்க செத்தாங்க, வேற எந்த சாதிகாரங்களும் சாவல, அதுல செத்ததுலயும் 108 சமுதாயத்தை சேர்த்து நாங்க இத்தனை ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம், அவங்க எல்லாம் நாங்க ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியே அன்னையிலேருந்தே நாங்க கேக்குறது. இப்போ இன்னொரு வாதம் என்ன சொல்றாங்கன்னா, சட்டநாதன் கமிஷனா இருக்கட்டும், ஜனார்தன் கமிஷனாக இருக்கட்டும், அம்பாசங்கர் ஆணையம் கமிஷனாக இருக்கட்டும், இவங்க மூணு கமிஷன்லையுமே தலைமை வந்து எல்லாருமே வன்னியர்களாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப பயாஸ்டாக இருந்து தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. வெள்ளக்காரங்காலத்தில் 1931 கொடுத்த அவனே மாமனம் மச்சான், அவன் எப்படி எனக்கு 17% ரிசர்வேஷன் கொடுத்துருக்கான், 17% எங்கள் பாப்புலேஷன் இருக்குன்னு அவன் எப்படி சென்செக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறான்? 31 அப்புறம் இப்போ வந்து 21 ஆயிடுச்சு, 90 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பிளஸ் ஆர் மைனஸ் 3 வச்சுங்க, மைனஸ் 3 வைங்க, 17 மைனஸ் பண்ணி 3% நாங்கள் குறைஞ்சே போயிட்டோம், எல்லாம் செத்துட்டாங்கன்னே வச்சுங்க, 14% இருக்கு, 14-15% இருக்கு, 13 கொடுத்துருந்தா கரெக்டாக 10.5 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அநீதின்னு தான் நான் கேட்குறேன். இதுக்கு எதுக்கு வந்து மற்றவங்களாம் ஏன் இவ்வளோ வன்மத்தோடு எதுக்கு இருக்காங்க இந்த ஒரு அப்போ பெரும்பான்மை சமுதாயம் வாழக்கூடாதுன்றீங்களா? ஒரு கட்டமைப்பு இருக்குது தமிழ்நாடு அரசியலில், எப்படி பார்த்தீங்கன்னா பரையர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் விரோதின்றாங்க. அப்படி இருக்கும்போதே பரையர் சமுதாயத்தோட தலைவர் திருமாவளவனே இதை ஆதரிச்சிருக்காரு, அவருக்கு தெரியுது என்ன கஷ்டப்படுறாங்க, இந்த மக்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவரோட சமுதாய மக்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு அவர் ஆதரிக்கிறார். இதை டிடிவி எதுக்கு எதிர்க்கிறாரு? டிடிவிக்கு என்ன என்ன நடந்துச்சு? ஓட்டு கேட்கும் போது ஓட்டு கேட்க எல்லாருமே வராங்க, டிடியும் கமலுக்கும். கமல் வந்து இந்த கமலோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, வன்னியர் சமூக மக்களை ஏமாற்றி விட்டார்கள்ன்ற மாதிரி தான் கமல்ஹாசன் பேசுறாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்ல அப்படிதான் இருக்கு. நீங்க ஏன் கமல அக்யூஸ் உங்களுக்கு எதிராக பேசிட்டாருன்னு நீங்க இல்லை, ஒரு ஆரம்பத்திலேருந்தே வந்து அந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் இஷ்யூலையும் சொல்றேன், அந்த ஸ்கூல் இஷ்யூல அவர் வந்து சமுதாயத்தை இங்க பேசாதீங்க, ஜாதியை பத்தி இங்க கொண்டு வராதிங்கன்னாரு. வன்னியர்களுக்கு என்னன்னைக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அன்னைக்கு வந்து கமலோட ஸ்டேட்மெண்ட் வன்னியர்களுக்கு எகேன்ஸ்டாவே தான் இருக்கு. இந்த தனிப்பட்ட வன்மம் எதுக்குன்னு தான் கேட்கிறேன். அன்னைக்கு வந்து இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பா விட்டு ஓட்ட வாங்கிட்டாங்க அப்படின்றாரு, அது சரியா தவறா? கமல்ஹாசன் சொல்ற அந்த வாதம் சரியா? யாரை சொல்றாருன்றதுதான் என்னோட கேள்வி. யாரை குடிப்பிட்டு சொல்றாரு அவரு? யாரை சொல்லணும் நீங்க சொல்லுங்க, யாரை சொல்லணும்? எடப்பாடி அவர்களை சொல்லட்டும், வன்னியர் சமூக மக்களை குறிப்பிடல. அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனை ராமதாஸ் மேலயும் அன்புமணி அவர்கள் மேலயும் இருந்தா அவங்க ரெண்டு பேரையும் தாக்கலாம். வன்னியர் சமூக அவங்க தான் 10% வாங்கி கொடுத்தவங்க. அதான் நான் கேக்குறேன், 10% வாங்கி கொடுத்தவங்களே டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் தான். எப்படி வாங்கி கொடுத்தாங்க? எங்க அவங்க தான் அதிமுக கிட்ட போராட்டம் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியாது? அவங்க தான் போராட்டம் பண்ணல, 40 ஆண்டுகளா இருக்க கோரிக்கை இது. 40 ஆண்டுகளா இந்த சமுதாயத்தோட தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வச்ச கோரிக்கை இது. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த கோரிக்கை வைக்கல, இவங்க ரெண்டு பேர் தலைமையில இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை வருது. எல்லாருக்குமே அவங்க ராமதாஸ் மேலயும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலயும் இருக்க வன்மத்தை வந்து இந்த சமுதாயத்து மேல காமிக்கிறாங்க. இன்னைக்கு டிடிவிக்கு வந்து ராமதாஸ் மேலயும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலயும் பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில் தாக்கலாம். வன்னியர் சங்கத்தையோ வன்னியர் சமுதாயத்தையோ ஏன் இவங்க எல்லாம் தாக்குறாங்கன்னு தான் கேட்கிறேன். ஓட்டு வேணும்னா மட்டும் போறாங்கல்ல. நான் வன்னியர் சமுதாய மக்களுக்கு என்ன சொல்றேன், இந்த இடஒதுக்கீடுக்கோ இல்ல இந்த ரிசர்வேஷனுக்கோ அகைன்ஸ்டா எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் யாரு பேசினாலுமே ஓட்டு கேட்க வரும்போது ஊருக்குள்ளே விடாதீங்க, அடிச்சு வெளில தரத்துக்கு தான் நான் சொல்றேன். இந்த புள்ளியில நீங்களும் ராமதாஸும் ஒரே இடத்துல தான் நிக்கிறீங்க. நேற்றுக்கு நடந்த போராட்டம் அசம்பாவிதங்கள் இல்லாம பண்ணிருக்கணும் அறவழியில்ன்றது வாதமா இருக்குது. தூண்டி விடுறாரு டாக்டர் ராமதாஸ் அப்படின்றது என்ன வாதம்? அவர் நான் தான் சொல்றேன், தொடர் தோல்வியை சந்திச்சவர், அவருக்கு அரசியல் ஆதாயமே இல்லாம இருந்தது, ஐ மீன் அரசியலுக்கு பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால அவரோட பலத்தை காமிக்கிறதுக்காக பண்ண டிராமா தான் இது. அறிக்கையில வந்து தமிழக முதல்வர் வந்து எங்களுக்கு 10.5 கொடுத்துருக்காங்க. பேருந்து மேல கல்லடிக்கு சொல்றது இல்ல, ட்ரெயின் மேல கல்லடிக்கு சொல்றது, அது யாருமே சொல்றது இல்லங்க. அது கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கு எதுக்கு அந்த போராட்டத்தை கையில எடுக்கணும்? உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் மக்கள் வந்து கல்லடிக்கிறாங்க, ட்ரெயினை நிறுத்துறாங்கன்னா அதையே நீங்க அந்த போராட்டத்தை எடுக்கிறீங்க? நீங்க முன்னாடி நின்று போராட்டத்தை அறவழியில் நடத்த வேண்டியது தானே? ஏன் அந்த மக்களை திருப்ப திருப்ப தப்பான வழியிலே தூண்டி கொண்டு போயிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து இப்ப போராட்டம் செஞ்சிட்டீங்க, இந்த ரிசர்வேஷனே கிடைச்சாலும் அவன் மேல இருக்க கேஸ் யார் வெளில போகும்? கேஸ் எப்படி போகும்? அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும்? எங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? அந்த வாதத்துக்கே நான் போவேன். நான் சொல்றது இந்த ரிசர்வேஷனுக்கு எகெயின்ஸ்டா எதுக்காக இத்தனை மக்கள் வந்து கொண்டாடுறாங்க? இந்த ரிசர்வேஷன் ரத்து செஞ்சது எதுக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். சீமான் அவர்கள் ஆதரிச்சு பேசுறாரு, இந்த தப்பான முறையில் கையாண்டுட்டாங்க, இதை வந்து இன்னும் சரியான முறையில் கையாண்டுருக்கலான்ட்டு திருமாவளவன் அதை ஆதரிக்கிறாரு. டிடிவிக்கும் கமலுக்கும் என்ன பிரச்சனைனு கேட்கறேன் நான், இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்? இப்படி ஒரு ரத்து நடந்திருக்கும் போது அதை வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். திரு ராமதாஸ் அவர்களுக்கு மேல அவருக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் தனிப்பட்ட முறையில் பேசணும், இந்த சமுதாயத்தை ஏமாத்துறாருன்னு அப்படி பேசலாம். அதை விட்டு இந்த சமூகத்தையே வந்து குற்றம் சொல்ல மாதிரி பேசக்கூடாது. இல்ல ஓட்டு கேட்க எப்படியா இருந்தாலும் எங்க மக்கள் இருக்க பகுதிக்கு வந்து தானே ஆகணும். அன்னைக்கு உள்ள விடாம துரத்தி அடிச்சா என்ன பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும்? இதுங்க, இதை யார் பெற்றுக் கொடுத்தாங்களோ, யார் சொல்லி வாங்கினாங்களோ அவங்கள சொல்றாரு. உங்களுக்கு ஏன் கோபம் வருது? இதை வந்து வன்னியர் சமூக மக்களை அவங்க குறிப்பிட்டு சொல்லல சரிங்களா? உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்றாரு கமலும் டிடிவி தினகரனும்.
அதுதான் அது குறிப்பிட்டு ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பேசணும். அவங்க தானே சமூகத்தை ஏமாத்துறாங்கன்னு நாங்கள் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் சேர்ந்து தப்பு சொல்றீங்கன்னா சொல்லுங்க, ஆனால் அந்த சமூகத்தை தப்பு சொல்லாதீங்க. சமூகம் வந்து இப்படி கல ரத்தத்தில் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அப்படியே அதெல்லாம் தப்புன்னு சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வன்முறை எதற்குமே தீர்வில்ல. வன்முறையே கைய நான் தான் சொல்றேன், சட்ட ரீதியான போராட்டத்தை எடுங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து மேல்முறையீடு பண்றேன் சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2 மாசத்துல இந்த ஒரு போராட்டமே இல்லாம ஒரு கையெழுத்துல பண்ணி கொடுத்தத எங்களுக்கு திருப்ப பண்ண மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம். எங்களுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு ஸ்டாலின் அவர்கள். சுப்ரீம் கோர்ட் வாதாடி எங்களுக்கு சட்ட ரீதியான போராட்டத்தை உறவுகள் குற்றச்சாட்டு வைக்கிறதே தமிழ்நாடு முதலமைச்சர் மேலதான். அவங்க அவங்க தமிழக அரசு தமிழக அரசு வாதம் சரியில்லை, சரியான வாதத்தை முன்வைக்கல. இப்போ டேட்டா எங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி எதிரான ஈக்குவாலிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, டிஸ்கிரிமினேஷன், இது மூணுத்துக்கும் எதிர்பார்க்குறதுன்னா ஒரு சோஷியல் இன்இக்வாலிட்டியை வந்து சரி பண்ணணும்னா அந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவங்கள வந்து அந்த உயர்த்தி கொடுத்தா மட்டும்தான், ரிசர்வேஷன் கொடுத்தா மட்டும்தான் சோஷியல் இன்இக்வாலிட்டியை வந்து ஈக்குவலாக மாறும். அதுக்காக அது எப்படி 14, 15, 16 எப்படி எகெயின்ஸ்ட்னு சொல்ல முடியும்? அது 14, 15, 16 வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷனு. இப்போ இதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனால் மேல்முறையீட்டில் உங்களுக்கு அதான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக. அதை ஸ்டாலின் அவர்கள் வாங்கி கொடுப்பாரு, எங்களுக்கு பெற்று கொடுப்பாரு. டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன், உரிமை யார் வாங்கி கொடுத்தா என்ன, உரிமை யார் வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும். ஆனால் இந்த போராட்டத்தை வந்து அரசியலாக பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சட்ட ரீதியான போராட்டத்தை கையெடுங்க. உங்கள் கையில் வழக்கறிஞர் இருக்காங்க, படித்த எல்லாருமே இருக்காங்க. அது சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுங்க. மக்களை மறுபடியும் கொண்டு போய் ரோட்டில் நிறுத்தாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நேற்றுக்கு வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தது உங்களோட பேட்டி எடுக்கணும்னு நினச்சதும் உங்கள் மாமா பேரை தான் அதிகமாக பயன்படுத்திடுறேன். இந்த நேரத்தில் நம்ம யாரை மிஸ் பண்ணுறோம்? அவர் இருந்தா சரியா இருந்திருக்கும். அதே போல எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து போராட ஆரம்பிச்சிட்டோம்னா தமிழ்நாடே தாங்காது, தமிழ்நாடே எரிப்போம் அப்படின்னு எல்லாமே எழுதுறது. இது எல்லாமே நடந்த போராட்டங்கள் தானே, ஆரம்பத்துலேருந்து நடந்த போராட்டங்கள். அதை உதாரணமாக எடுத்து இப்போ அப்படி பதில் சொல்கிறாங்க. காடிவெட்டியார் அவர்களும் இந்த வாதத்தெல்லாம் வச்சிருக்காரு, நாங்கள் போராட்டம் பண்ணால் தாங்காது, நாங்கள் வந்து அமைதியாக இருக்கோம், எல்லாமே கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்லலை. 40 ஆண்டுகளாக போராடி கிடைச்ச ஒரு விஷயத்தை எதனால் எங்ககிட்டயும் தட்டி பறிக்கிறீங்க? அப்படி என்ன இந்த சமுதாயத்து மேலே தனிப்பட்ட வன்மம் தான் நான் கேட்குறேன். என்ன பண்ணிட்டாங்க இந்த சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சால் 13% பாப்புலேஷன் 1975 கமிஷன் ரிப்போர்ட் படி எடுத்துக்கோ. இப்போ அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியாகவே இருக்கட்டும், கமிஷன் கொடுத்ததே சரியா? அதுதான் நீங்கள் வந்து ஒரு வன்னியரால் கொடுத்ததுன்னு சொல்லிட்டாங்கன்றீங்க. 1931 ரிப்போர்ட் படி 17 இருக்கணும். நீங்கள் 5% எடுத்துங்க, 5% வந்து 5% மக்கள் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுங்க, 12% இருக்கணும்னு நீங்கள் வச்சிங்களேன். இன்னும் ஜாதியார் கணக்கு எடுப்பு எடுக்கல. சமுதாயத்தோட மக்கள் 12% அளவு தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்களோட வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சியா இல்லையா? இந்த வளர்ச்சி ஏன் கெடுக்க நினைக்கிறீங்க? மற்ற சமுதாய மக்கள் எல்லாருக்கும் சமபங்கு கிடைக்கணும், அதுக்காக தான் நம்ம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டும்ன்ற ஒரு வாதத்தையும் நம்ம யாரோட ரிசர்வேஷனுமே பறிக்கணும்னு சொல்லவே இல்லையே. எங்களுக்கு கிடைக்கும் போது மட்டும் ஏன் இத்தனை பேர் வாதம் வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அப்போ இந்த சமுதாயம் வாழக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எதனால் இந்த தனிப்பட்ட வன்மம் இந்த சமூகம் மேலே, எதனால் தனிப்பட்ட வன்மம்? இதுக்கு காரணம் வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும். அவங்க மேலே இருக்க தனிப்பட்ட வன்மத்தை வந்து இந்த சமுதாயத்து மேலே காமிக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க மேலே அவங்களோட அரசியல் செய்கிறது பிடிக்கலையா, அவங்கள தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதிர்க்குங்க, தாக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன் இந்த சமூகத்தை வந்து புறக்கணிக்கிறீங்க? எதுக்கு இந்த சமுதாயத்தை கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த 7 கேள்விக்கான பதிலை தெளிவா சொல்லி இது இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும். தமிழ்நாடு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது, அவரோட வளர்ப்பு பிள்ளைகள் அப்படிதான் எழுதுறாங்க. 30 ஆண்டுகளா தமிழ்நாடு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அவர் உயிரோடு இருக்கும்போது. அரியலூர் பெரம்பலூர் உள்ள ஜாதிய கலவரம் இருந்ததா இல்ல என்ன கலவரம் நடந்தது 30 ஆண்டுகளா? எதுவுமே நடக்கலையே. எல்லா இடத்துலையும் வந்து மக்களை ஒருங்கிணைச்சு தான் வச்சுருந்தாங்க. பட்டியலினத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அரவணைச்சு ஒழுங்கான முறையில் தான் ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி தப்பான வழியில் வழி நடத்துறது ஐயா அவர்கள் தான் நான் சொல்கிறேன். இந்த வன்னியர் இடஒதுக்கீடுன்றது இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இருக்கட்டும் நீண்ட காலமாக 87 போராட்டத்துலேருந்து கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வந்ததுன்னு நினச்சிங்க, மீண்டும் இது வந்து ரத்து செஞ்சுருக்கிறது. அதற்கெல்லாம் யார் மூல காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? என்ன இதற்கான ஒரு முடிவே கிடைக்காம இருக்கு? நீண்ட கால போராட்டமா இன்னமும் லெந்தா எழுதிட்டே போகுது.
இதுக்கு மூல காரணம் மற்ற சமுதாயத்துக்காரங்களும் இப்போ எடப்பாடி அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி இந்த சமுதாயத்தையும் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சார்ந்தவங்க தான் இந்த கேஸ் போட்டிருக்கிறது எல்லாமே, வேற யாருமே போடலாம். இப்ப போயிடுச்சு, அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்ல, நேத்துல இருந்து ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லையா, வாயை திறக்கல, ஏன் திறக்காம இருக்காரு? ஏதாவது பதில் சொல்ல வேண்டியது, நான் கொடுத்தது எதுக்கு பறிச்சிங்கன்னு பேச வேண்டியதானே, ஏன் பேசல? கொடுப்பாரு. ஓட்டு வாங்குறப்ப மட்டும் ஓட்டுக்கு மட்டும் கொடுக்க தெரிஞ்சது, அவரு செஞ்ச தப்பு தான் அது. அன்னைக்கு அவர் அவசரப்பட்டு அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஓட்டுக்காக பண்ண விஷயம் தானே. இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லணும்ல, ஏன் இன்னைக்கு பேசாம இருக்காரு? இன்னைக்கு பேச வேண்டியதானே எடப்பாடி அவர்கள், ஏன் பேசல? ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுப்பாங்க ஒருவேளை, பேசணும்ல, வாயை தொடர்ந்து ஏதாவது பதில் சொல்லணும்ல. அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் கொடுத்தாருன்னா அவர் கொடுத்ததுக்கு இன்னைக்கு ஏன் பதில் சொல்லல? இல்ல, தவறு எங்க நடந்திருக்குன்னு நான் கேக்குறேன். தவறதான் மற்ற சமுதாயத்துக்காரங்களுக்கு மேல, இந்த சமுதாயத்துக்கு மேல என்ன வன்மம் தான் நான் கேட்கறேன், அதுதான் தவறு. இந்த சமுதாயத்தை தப்பா சித்தரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஏன்னு கேட்கறேன். இன்னைக்கு நீங்க முதல் கேள்வி என்ன கேட்கறீங்க, பஸ் அடிச்சு ஓடிக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க, இந்த இவங்களை வந்து கலவரக்காரங்களாவே காமிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஏன்? வளர்ச்சிக்கு பங்களிப்போம் போது அதை ரத்து செஞ்சு மறுபடியும் பறிச்சு அந்த மக்கள் மறுபடியும் கொடி பிடிக்கிற சமுதாயமாவும் கோஷம் போடுற சமுதாயமும் கலவரம் செய்யற சமுதாயமே மாத்திக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் தான் நான் கேக்குறேன். 10% ஒரு ஒரு தீர்வு உங்களுக்கான தேவையான ஒரு இடஒதுக்கீடுக்கான பர்சன்டேஜ் பார்க்க முடியுமா? நான் எப்படி சொல்றது, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லை. எதுவுமே இல்லாத போது அந்த 10.5% எங்களால் வந்து சரியான முறையில் எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கலன்றதுனால இந்த 10.5 ஓகேன்னு சொல்கிறோம். இதுவே போதுமானதுன்னு நான் சொல்ல, 10.5 ஒன்றுமே இல்லாததுக்கு 10.5 ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னமோ அதை பார்ப்போம். ஆனால் இந்த 10.5 நீங்கள் எங்கள்கிட்ட ஏன் பிடுங்குறீங்க, இதை ஏன் பிடுங்குறீங்க? இறுதியாக ஒரு கேள்வி, இந்த ரிசர்வேஷனை பொறுத்தவரையில் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுத்துட்டு உங்களுக்கான பெர்சன்டேஜ் கூடினாலும் குறைஞ்சாலும் அதை சரியா நடந்தால் ஏத்துப்பீங்க? ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து அது கூடினாலும் குறைஞ்சாலும் ஏத்துக்கிறோம்னு எல்லாருமே சொல்றோம். நான் மட்டும் சொல்ல, அத்தனை இந்த சமுதாய தலைவர்கள் எல்லாருமே அதை சொல்றாங்க. ஏன், ராமதாஸ் அவர்களே இதை சொல்றாரு, ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கட்டும் ஓகேன்னு தானே சொல்றோம். அதுல எந்த தப்புமே இல்லை. ஏங்க, உங்களுக்கு இருக்கிறத நான் பறிச்சு என்னங்க பண்ண போறேன்? உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்கோ அதை நீங்க வாங்க, எனக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்கோ அதை கொடுங்க தானே கேட்கறேன். அது 10.5 இருக்கட்டும், வெறும் 5 கூட இருக்கட்டும், எனக்கு இருக்க ரிசர்வேஷன் எனக்கு கொடுங்க. இன்னொருத்தங்களுக்கு என் ரிசர்வேஷன் நான் கொடுக்க தயாரா இருக்க தயாரா இல்லை, இன்னொருத்தரோட ரிசர்வேஷன் எனக்கு தேவையில்லை. என் சமுதாயம் பெரும்பான்மையான சமுதாயமாக இருக்குது தமிழ்நாட்டில், அவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது எதுக்கு இந்த சமுதாயத்தை இப்படி சித்திரவதை பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்காமே இருக்காங்க, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தனியாக ஒரு குழு அமைக்கிறாங்க, ஆனால் அது தள்ளி போயிட்டே இருக்குது. அதை எடுக்க மாட்டாங்க. என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் அது எடுக்காது? ஏன், அது ஏன் நீங்கள் அவங்கள தான் கேள்வி கேட்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களால் என்ன உணர முடியுது? இத்தனை வருஷமாக எடுக்காதவங்க இப்போ மட்டும் திடீர்னு எப்படி எடுத்துருவாங்க? அது எடுக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த மக்களை இப்படியே சீரழிக்கிறது மட்டுமே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நோக்கமாக இருக்குது. வன்னியர் சங்க மக்கள்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிறதுனா, சட்ட ரீதியான போராட்டம் கையை எடுக்கிறாங்க, சட்ட ரீதியான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அது நடைபெற்று நம்மளுக்கு நல்ல முடிவு வரும். அப்படி வரலன்னா அடுத்தது நம்ம வந்து முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைப்போம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர சொல்லி, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு ஆர்டர் ஃபேவராக வரல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னமோ அந்த கோரிக்கை வைக்கிறோம் தான் நாங்கள் சொல்கிறோம். போய் பஸ்ஸை உடைக்கிறதோ கல் அடிச்சு உடைக்கிறதோ இங்கே எதுவுமே செய்ய முடியாது. சுப்ரீம் கோர்ட் தான் அடுத்த ஆர்டர் கொடுக்கணும். இங்கே நம்ம என்ன கலவரம் பண்ணாலும் அதுக்கான முடிவு கிடையாது. தேவையில்லாமல் வழக்கு தான் வரும், அந்த வழக்கு வச்சு நம்மளோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். எதுக்கு வந்து நம்ம கலவரம் செஞ்சுட்டு அறவழியில் போராடுங்க, இல்லை வந்து சட்ட ரீதியான போராட்டத்தை என்னத்தை கையில் எடுக்கணுமோ அதை செய்யலாம். நம்ம சட்டப்படியான போராட்டத்தை நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.